श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास फर्स्ट सब्जेक्ट मैथमेटिक्स। हाय स्टूडेंट्स, वेलकम बैक टू मैथ्स ऑनलाइन क्लास। ओके, इन प्रीवियस क्लास वी हैव राइट लेसन 7 एडिशन। ओके, सो टुडे वी हैव टू राइट लेसन 8 सब्ट्रैक्शन। नाउ आई विल टीच लेसन 8 सब्ट्रैक्शन। ओके, सो ऑल ऑफ यू टेक योर मैथ्स नोट पेंसिल एंड इरेजर, राइट नीटली विथ युवर ओन हैंड राइटिंग। ओके, सो इतना लेसन 7 எழுதுன மாதிரியே தான் लेसन 8 எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் த ஃபாலோயிங், இது பிக்சர் கவுண்டிங் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ குவஷனில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த பாக்ஸில் எழுதணும், என்ன எழுதணும், 5. ஓகே, தென் இங்கே என்ன இருக்குது, 1, 2. ஸோ 5 - 2 இஸ் ஈக்குவல் டு 3. இது நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும், இங்கே 5 இருக்குது, இதில் எத்தனை இதை நம்ம கிராஸ் பண்ணணும், 1, 2. ஸோ மீதி எத்தனை இருக்குது, 1, 2, 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3. ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் சம் நீங்களாகவே செஞ்சு பார்க்கணும். ஓகே, இங்கே இந்த பிக்சரில் 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 3 - 2 எதை மட்டும் நம்ம எதை எத்தனை கிராஸ் பண்ணணும் இந்த பிக்சரில், 1, 2. ஸோ மீதி என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் செகண்ட் க்வெஸ்சன், சப்ராக்ட் த ஃபாலோயிங் யூஸிங் நம்பர் லைன். ஓகே, நம்பர் லைன் யூஸ் பண்ணுறது. ஏ க்வெஸ்சன், 8 - 4 இஸ் ஈக்குவல் டு டேஸ். ஸோ இதே மாதிரி நம்பர் லைன் போட்டு 0 - 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், டாட் வைக்கணும். ஸோ 8க்கு நேராக என்ன செய்யணும், டாட் வைக்கணும். வச்சாச்சா, இப்போது ரெண்டாவது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4. ஸோ 4 டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம பிஃபோரில் வரணும். ஓகே, 1, 2, 3, 4. எந்த நம்பருக்கு நேராக நிற்கி, 4க்கு நேரில் ஆரோ மார்க் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 4. ஓகே, அதே மாதிரி பி சம் நீங்களாவே பண்ணணும். ஓகே, 9 - 2 இஸ் ஈக்குவல் டு டேஸ். ஸோ நம்பர் லைன் போடணும், 0 - 10 வரைக்கும் மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு நேராக என்ன செய்யணும், டாட் வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 9. ஸோ 9க்கு நேராக டாட் வச்சுட்டு பிஃபோரில் எத்தனை ஜம்ப் பண்ணணும், 1, 2. ஸோ த ஆன்சர் இஸ் 7 ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் தேர்ட் க்வெஸ்சன், வெர்டிக்கல் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ மேலே என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 3. ஸோ 9 இன் த மைண்ட், டேக் 3 ஃபிங்கர்ஸ், 9 - 4 - 8 - 7 - 6. ஸோ த ஆன்சர் இஸ் 6. ஓகே, தென் பி க்வெஸ்சன் நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், 8 - 5. ஸோ 8 இன் த மைண்ட், டேக் 5 ஃபிங்கர்ஸ், பிஃபோர் சொல்லி என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஃபோர்த்து க்வெஸ்சன், டபுள் டிஜிட் அண்ட் சிங்கிள் டிஜிட் சப்ராக்ஷன். ஓகே, ஏ க்வெஸ்சன், 47 - 3. ஓகே, ஸோ இது ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ். ஓகே, ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 7. ஸோ 7 இன் த மைண்ட், டேக் 3 ஃபிங்கர்ஸ், 7 - 6 - 5 - 4. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன ஆன்சர், 4. ஓகே, இங்கே டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது, கீழே வந்து நம்பர்ஸ் இல்லை. ஸோ அந்த 4-ஐ என்ன பண்ணிடலாம், அப்படி கீழே போட்டுடலாம். ஸோ 47 - 3 இஸ் ஈக்குவல் டு 44. ஓகே, அதே மாதிரி 25 - 2 நீங்களே சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸ் பண்ணுங்கள், தென் டென்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஓகே, தென் ஃபிஃப்த்து க்வெஸ்சன், 2 டபுள் டிஜிட் நம்பர் சப்ராக்ஷன். ஓகே, ரெண்டுமே என்னது டபுள் டிஜிட் நம்பரில் இருக்கும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான், இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ 3 இன் த மைண்ட், டேக் 1 ஃபிங்கர், 3 - 2. ஓகே, தென் டென்ஸ் பிளேஸில் பாருங்கள், 8, 2. 8 இன் த மைண்ட், டேக் 2 ஃபிங்கர்ஸ், 8 - 4 - 7 - 6. ஸோ 83 - 21 இஸ் ஈக்குவல் டு 62. ஓகே, அதே மாதிரி பி க்வெஸ்சன், 65 - 32. இந்த இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தென் பேட் ப்ராப்ளம், ஏ க்வெஸ்சன், ரோஹித் பாட் 45 eggs, அவுட் ஆஃப் வீச் 12 வேர் ரோடன், ஹவு மெனி எக்ஸ் வேர் குட். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் எக்ஸ் பாட், மொத்தமாக அவன் எவ்வளோ ரோஹித் வாங்கினா அப்படின்னா 45. ஓகே, தென் நம்பர் ஆஃப் ரோடன், ரோடன்னா அழுகிருச்சு முட்டை, அது எத்தனை அப்படின்னா 12. ஸோ 45 - 12 இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் பிளேஸில், 5 இன் த மைண்ட், டேக் 2 ஃபிங்கர்ஸ், 5 - 4 - 4 - 3. ஸோ டென்ஸ் பிளேஸில், 4 இன் த மைண்ட், டேக் 1 ஃபிங்கர், 4 - 4 - 3. ஸோ 45 - 12 இஸ் ஈக்குவல் டு 33. மொத்தமாக எவ்வளோ எக்ஸ் நல்ல எக்காக இருக்குது, 33. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 33. ஓகே, தென் பி க்வெஸ்சன், இன் அன் எக்ஸாமினேஷன், மாலா ஸ்கோர்டு 48 marks இன் சயின்ஸ்,
and 41 marks in math subject. How many marks differ in science and math subject? Okay. So Malan or girl on the exam la on the science la on the 48 eduthiruka, max la 41 eduthiruka. Max ukum science ukum evlo marks vandu different nu ketirukanga. Okay. So first nee enna eludanuna, science mark is equal to evlavu 48. Then max mark is equal to 41. So 48 minus 41 is equal to how much? எவ்வளவு நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆன்சரை என்ன செய்யணும் எடுத்து எழுதணும். நீங்களாவே இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ண பண்ண தான் சப்ராக்ஷன்னாலும் சரி அடிஷனாலும் சரி ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, தென் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ், டிக் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, டேக் அவே மீன்ஸ், நம்ம ஆல்ரெடி சப்ராக்ஷன் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம், டூ டேக் அவே. டூ டேக் அவேனா எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோமோ அதை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ த ஆன்சர் இஸ் சப்ராக்ஷன். ஓகே, வென் எ நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் இட் செல்ஃப் வி கெட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வென் எ நம்பர், எந்த நம்பர் கூடையும் அதே நம்பரை நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜீரோவா ஒன்னா, தி சேம் நம்பரா, மூணில் எது ஆன்சர், சேம் நம்பர். ஓகே, தென் வென் ஜீரோ இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் எனி நம்பர் வி கெட் டேஸ். ஓகே, ஏழில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோ ஒன் தி சேம் நம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி லெசன் எயிட் சப்ராக்ஷனில் எல்லா சமயம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்படின் தான் புரியும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர், நம்பர்ஸ் நேம், டேபிள்ஸ், தென் அடிஷன், சப்ராக்ஷன், இது எல்லாமே பேசிக். இது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஹையர் கிளாஸ் போகும்போது எல்லா சம்மே ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைமில் இருக்கக்கூடிய 8 லெசன்ஸையும் முடித்தாச்சு. ஸோ இனிமேல் செகண்ட் டைமில் உள்ளது இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு செகண்ட் டைமில் இருக்கிறத பார்க்குறதுக்கு எது பேசிக்காக தெரிஞ்சுருக்கணுன்னா, நம்பர், நம்பர்ஸ் நேம், தென் டேபிள்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் லெசன் வந்து செகண்ட் டைமில் என்ன இருக்குன்னா, ஸ்கிப் கவுண்டிங் இருக்குது. அதில் வந்து டூஸ், த்ரீஸ், ஃபோர்ஸ், ஃபைவ்ஸ் அந்த மாதிரி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் டேபிள்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ்.